பர்ஷியா நாட்டில் ஒரு சுல்தான் ஒருத்தர் இருந்தார். அந்த சுல்தான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 நேரமும் இறைவனை வழிபடக்கூடியவர். ஒரு நாள் ஒரு நேரம் கூட ஒரு வேளை கூட அவர் வந்து தொழுகையை விட்டு கொடுத்ததே கிடையாது. எப்படியாவது அவர் வந்து தொழுகை செய்து விடுவார். 5 முறையும் ஒரு நாளைக்கு தவறாமல் தொழுகை செய்து விடுவார். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, களைப்பு மிகுதியில் அவர் அதிகாலை எழுந்து தொழுகை செய்கிற நேரத்தை தாண்டி தூங்கிட்டு இருந்தார். அப்போது அவரை ஒருத்தர் எழுப்புறார், ரொம்ப வேகமாக எழுப்புறார். சுல்தானும் கண்ணு முழிச்சு பார்க்குறார். கண்ணு முழிச்சு பார்த்து, யார் நீ, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறார். அந்த நபர் சொன்ன பதிலை கேட்டு சுல்தானுக்கு அதிர்ச்சி. ஆனால் அதே சமயம் வேற ஒரு கேள்வியும் சுல்தான் கேட்குறார். யார் அந்த நபர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சுல்தானை ஒரு நபர் எழுப்புறார். சுல்தான், யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். நானா? நான் சாத்தான். சாத்தானா? நீயே என்னை எழுப்புற? ம், கடவுளில் தொழுகிறதுக்கு நேரம் தள்ளி போயிட்டுருக்கு. சீக்கிரமாக எழுந்து நீங்கள் காலை கடன்களை முடிச்சுட்டு தொழுகையை ஆரம்பிங்க, அதுக்காக தான் உன்னை நான் எழுப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சாத்தான் சொல்லுது. அது சரி, நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்குற? என்னுடைய செயல்கள் சிறந்ததா இருக்கும்போது நீ என்ன கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சாத்தான் மறு கேள்வி கேட்குது. அதுக்கு அரசன் புத்தி கூர்மையோட ஒரு பதிலும் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து தொழுகை நேரம் தள்ளி போகுது, நான் எழுந்து தொழுகை செய்யணுங்கிற நல்ல எண்ணத்துல உன்னுடைய செயல் சிறந்ததாகத்தான் இருக்கு, என்னை எழுப்புற. ஆனா எழுப்புறது யாரு? சாத்தான். சோ கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும், அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சுல்தான் மறுபதில் சொல்றார். இப்போ சாத்தான் நிஜமாவே சந்தோஷமா உண்மையான எண்ணத்தோட என்ன அது மனசில் நினச்சதுங்கிற உண்மையான எண்ணத்தை சொல்லுது. நான் சாத்தான் தான், நீ நாள் தவறாமல் கடவுளை வந்து தொழுக பண்ணிட்டேனாக்க என்ன ஆகும்? எனக்கு ஒன்றும் அதில் நஷ்டம் இல்லை, லாபம்தான். எப்படின்னு கேட்குறியா? ஒருவேளை நீ இன்னைக்கு ஒரு வேளை தொழுகையை நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஆஹா நான் கடவுளை தொழுக மறந்துட்டேனே, ஒரு வேளை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு உனக்கு தண்ணீரக்கம் வந்து நீ கடவுளை ரொம்ப நினச்சிக்கிட்டே இருப்ப, வாழ்நாள் பூரா கடவுளோட பிள்ளையாவே நீ மாறிடுவ. அதுக்கு பதிலாக வேலை தவறாமல் நீ தொழுக பண்ணிட்ட அப்படின்னா, நான் உன்னை எழுப்பி அந்த தொழுகையும் பண்ண சொல்லி நீ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன வந்துடும்? இவ்வளோ வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் தொழுகையை மிஸ் பண்ணதில்லை தெரியுமான்னு ஒரு தற்பெருமை வரும். தற்பெருமை வரும்போது உனக்கு ஒரு ஈகோ வரும். அந்த ஈகோல நீ கடவுளையே மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சாத்தான் சொல்லுது. பாருங்க, எப்படினாலும் சாத்தான் சாத்தான் தான், கடவுள் கடவுள் தான். ஆக யாராவது நான் பர்ஃபெக்டா இருக்கேன்ப்பா, ஒரு வேளை தவறாம நான் கடவுளை நினைச்சிருக்கேன், ஒரு வேளை தவறாம நான் இவங்களுடைய என்னுடைய கடமையை செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஏதாவது அந்த மாதிரி தற்பெருமை அடிச்சுக்கிறீங்களா? நீங்க சாத்தானுக்கு பிடிச்ச பிள்ளைகளா ஆயிடுவீங்க. தயவு செஞ்சு தற்பெருமையோட விளைவு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தற்பெருமை வந்து என்னது? ஈகோ. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே பர்ஃபெக்ட், நான் எப்பவுமே கரெக்ட், என்ன வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுன்னு ஒரு எண்ணம், ஆட்டிடியூட் மாறும். இப்படி நம்மளுடைய ஈகோக்கு எப்படியெல்லாம் தீனி போட்டு நம்மளை பூஸ்ட் பண்ணி நம்மளை வந்து கடவுளுக்கு பிடித்தம் இல்லாத ஒரு மனிதனாக மாத்துறதுல சாத்தான் எவ்வளவு கிளவராக வேலை பார்க்குது பார்த்தீங்களா? ஆக தேவையில்லாத தற்பெருமையை விட தன்னிரக்கமே பரவாயில்ல. செல்ஃப் பிட்டி டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இஸ் அக்செப்டபிள். அது கடவுளுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா வேற இருக்கும். நான் இந்த செய்யலப்பா சரியா கரெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் எப்பவுமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீங்க போய், அவங்க தவறு செய்வாங்க, அந்த தவறை நாம வந்து சுட்டி காமிச்சு அதை அவங்க மாத்திக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பதான் நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வர்றது. என்னது? அவன் வந்து எப்ப பாரு ஈகோ, ரொம்ப ஈகோ பிடிச்ச ஆளுப்பா, இது மாதிரி அவ இந்த விஷயத்த செய்வாங்க, தான் பர்ஃபெக்ட்னு வேற நினப்பு மனசுக்குள்ள. ஐயோ ஐயோ ஐயோ,
தாங்க முடியல இந்த ஆள் பண்ற அட்டூழியம். இதோ பாருங்க தப்பு பண்ணியிருக்காரு அவரு, இந்த தப்பை எடுத்து போய் சொன்னாக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சின்ன விஷயத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த பர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த ரேஷியோ ஆஃப் பர்ஃபெக்ஷன் வேணா மாறலாம். சில பேர் 60% பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, சில பேர் 70%, சில பேர் 30%, 20%, 10%. ஏன் பர்ஃபெக்ஷனே இல்லாதவங்க கூட இருக்கலாம். ஆனால் 100% எல்லாத்தையுமே எல்லாருமே பக்காவாக செய்கிறாங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நாமெல்லாம் மனிதர்கள், ஹியூமன்ஸ் டென்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ். அப்படி செஞ்சாதாங்க மனிதர்கள், அதுக்காக தப்பே பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது, மிஸ்டேக்கே பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. என்ன சொல்ல வரோம் இங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கீங்க, உங்க சுத்தி இருக்கிறவங்களும் எக்கச்சக்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, அது முடியாது. முதல்ல நீங்களே 100% பர்ஃபெக்ட் கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கேயாவது எப்படியாவது ஏதாவது ஒரு தவறு செய்வோம், நாமெல்லாம் மனிதர்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு ஈகோவோட திரியாதீங்க. அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை வந்து மற்றவங்க கிட்ட நெருங்க விடாம ஒரு ஷீல்டு மாதிரி உங்களை வீணாக்கிட்டு இருக்கும். அதனால தவறுகள் செய்தால் அக்செப்ட் இட். தவறே நான் செய்யலை அப்படின்னா, இல்லைப்பா இந்த இடத்துல இப்படிதான்ப்பா இருக்கணும், இது தவறு கிடையாது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைங்க. மற்றவங்க உங்கள் தவறை சுட்டி காமிச்சா அதை அக்செப்ட் பண்ணி திருத்திக்கோங்க. லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், தப்பே இல்லை. ஆக நாம் சாத்தானுக்கு பிடித்தமான பிள்ளையா இருக்க போறோமா, இல்லை எப்பவுமே கடவுளின் கருணை பார்வைக்கு நாம ஆட்பட போறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய செய்கையில மட்டும் இல்லை, நம்ம எண்ணத்துலேயும் இருக்கு. இன்னைக்கு சாத்தான் கடவுள் கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.